ஹலோ வெல்கம் டு வெங்கடேஷ் பாட்ஸ் இதயம் தொட்ட சமையல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க எல்லாம் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிக்கல், மேங்கோ சீசன். எல்லாம் வந்து மேங்கோ பிக்கல் பண்றதுக்கு மாங்காய் வாங்கி வச்சிருக்கேன், சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொன்னதுனால இது வந்து அர்ஜென்டா நான் ஷூட் ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலா பண்ண வேண்டியது வந்து அந்த மல்லிப்பூ மெதுவடை, அது நெக்ஸ்ட் இமீடியட்டா நான் அதை ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்காக இந்த மேங்கோ பிக்கல் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இந்த மேங்கோ பிக்கல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 15 நிமிஷம் டைம் இருந்தா போதும் இந்த மேங்கோ பிக்கல் பண்ணிடலாம். மாங்காய் வெட்டுறது மட்டும் தான் வேலை, வேற எதுவுமே வேலை கிடையாது. நான் இங்க கிளிமுக்கு மாங்காய், இந்த தோத்தாபுரின்னு சொல்ற இந்த கிளிமுக்கு மாங்காய் வச்சிருக்கேன். நீங்க எந்த மேங்கோட யூஸ் பண்ணலாம், ஆனா காயா இருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. நான் எனக்கு இந்த தோத்தாபுரி மேங்கோ வந்து அந்த பீஸ் வாயில எனக்கு கிடைக்கிறது ரொம்ப இஷ்டம், அதனால நான் இந்த மேங்கோ யூஸ் பண்றேன், கிளிமுக்கு மாங்காய் யூஸ் பண்றேன். நீங்க எந்த புளிப்பான வகை மேங்கோ யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, காயா இருக்கிற மேங்கோ. இந்த மேங்கோவை, இந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி ட்ரையா தொடச்சி ஒரு சொத்து தண்ணி கூட இல்லாம வச்சிங்க. இதை வெட்டி நம்ம பண்ணி இது ஃபுல்லா முடிச்சு நீங்க இதை வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் கூட இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஸ்டோர் பண்ணும்போது நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இதை ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுக்கப்புறமா எடுக்கும்போது ஈரப்பதம் இல்லாத ஸ்பூனா பார்த்து யூஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு சொட்டு மாய்ச்சருக்குள்ள போனா கூட மேல ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அது ஃப்ரிட்ஜில் இருந்தா கூட. ஸோ அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ எடுக்கும்போது ட்ரை ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்க. 3 மாசத்துக்கு இந்த ஊறுகாய் வச்சு யூஸ் பண்ணலாம். இங்க நான் நிறைய இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்கேங்க. இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்றேன். முதல்ல இந்த மாங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்க போறோம். இந்த ஊர்காலையும் இதாங்க வேலை, இந்த மாங்காய் வெட்டுறது மட்டும்தான். மாங்காய் வெட்டியாச்சு. இப்போ இந்த வெட்டின மாங்காயில நான் இங்க டீஸ்பூன் கணக்கு சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹீப்டு டீஸ்பூன், 1, 2, 3 ஹீப்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. இந்த மாங்காய் வந்து கிட்டத்தட்ட 1.25 கிலோ இருக்கும். அந்த மாங்காய் வந்து 1.25 கிலோ மாங்கோ இருக்கும். 600 to 700 கிராம் வரைக்கும் இருக்கும், 3/4 கிலோன்னு வச்சுக்கலாம். அந்த 3/4 கிலோ மேங்கோவை சாப் பண்ண பிறகு, அந்த மேங்கோவை சாப் பண்ண பிறகு நான் இங்கே வந்து 3 ஹீப்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இதை மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் உப்புல ஊறட்டும். 1/2 hour 2 hours, அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறுனா நோ ப்ராப்ளம், நல்லது. ஆனால் இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய் பண்ணுறதுனால நான் உப்பு போட்டு உடனே இப்போ வெந்தயத்தை நான் வறுத்து போட்டு பொடி பண்ணி போட்டு நான் தாளிச்சு போட்ட போகிறேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதை வெட்டி உப்புல போட்டு 1-2 மணி நேரம் வைங்க. 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பெருங்காயம் அந்த தாளிப்பெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் அந்த மாங்காய் வந்து நல்லா உப்புல ஊறி இருக்கும். இந்த மாங்காய் இதில் ஊறிட்டு இருக்கு. இப்போ கேஸை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிருக்கேன். இந்த பேன்ல இங்க வெந்தயம் வச்சிருக்கேன், அதே டீஸ்பூன் தான் வச்சிருக்கேங்க. 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன், மொத்தம் 2.5 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இந்த வெந்தயத்தை ஸ்லோ ஃப்ளேம்ல நல்ல பொன் வறுவலா கோல்டன் ப்ரௌன் கலர்ல இதை வறுக்கணும். இந்த கணக்கு வந்து 600 to 750 கிராம் சைஸ் இருக்கிற ஒரு மாங்காய். நான் ஒரு மாங்காய் தான் வெட்டியிருக்கேன், அந்த ஒரு மாங்காய்க்கு நான் இந்த சைஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்க இது 2 மாங்காவை போட்டீங்கன்னா இதுல 1.75 மடங்கு இல்ல 2 மடங்கு ஜாஸ்தி போடுங்க. இப்ப 2.5 ஸ்பூன் போட்டிருக்கு, 5 ஸ்பூன் போடுங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியான பரவாயில்ல, ஆனா ஜாஸ்தி ஆச்சுன்னா கசப்பு வந்துடும், ஜாகிரதை. அதே மாதிரி இது வறுக்கிறது கூட ஆனளவுக்கு மீடியம்ல இருந்து ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஸ்லோவா அச்சீவ் ஆகும். ஃபாஸ்டா வந்துருச்சுன்னா அந்த வெந்தயத்தோட ஃபுல் ஃபிளேவர் கிடைக்காது. அந்த வெந்தயம் நல்லா பொறிஞ்சி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நிதானமா பொறுமையா வருங்க. இது வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் வந்து தயிர் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ரொம்ப 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 ஈஸியா அடிக்ட் ஊறுகான்னு சொல்லலாம். இது வந்து அடிக்ஷன், இது இல்லைன்னா சாப்பாடு இறங்காத மாதிரி ஆயிடும். இது வந்து என் பெரியம்மா சகுந்தலான்னு சொல்லிட்டு என் பெரியம்மா எங்க அம்மாவோட ஓன் எல்டர் சிஸ்டர், அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த ரெசிபி இது. அவங்க நான் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன், அவங்க இந்த ஊருக்காக வந்து கமர்ஷியல் வித்து அவங்க பசங்களை எல்லாம் பெரிய ஆளாக்கி இன்னைக்கு அவங்க பசங்க வந்து உலக நாடுகளில் பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல பெரிய பெரிய வேலைகள்ல ரொம்ப பாப்புலரா இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு கூட இந்த ஊர்காய் அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அவங்க வந்து இதை வந்து தன்னு கணக்கில் பண்ணி அவங்களே கையில உட்காந்து வெட்டி, நான் சொல்றது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி கதை. ஸோ அவங்களே உட்காந்து வெட்டி அவங்க பசங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அதை விற்று அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆளானாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது வந்து எங்கள் ஹோட்டல்லாம் நாங்கள் கேஷ் விற்கும் போது ஜனங்க வந்து கேட்பாங்க, ஏன் சார் இந்த ஊருக்காய் இல்லை, காலி ஆயிடுச்சு, வாங்கி வந்து வெயிங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான ஊருக்காய்.
அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்த்து நீங்க உங்க வீட்டுல அவங்க வாழ போறாங்க பாருங்க இது நல்லா கோல்டன் பிரவுன்ல கலந்து கலர் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் இருக்கிறதுலே கம்மி ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா அந்த வெந்தயத்தை ஃப்ரை பண்றேன் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க ஜாகிரதையா பண்ணணும் இது நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆயிடுச்சு இத நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இது கூல் ஆன பிறகு அதாவது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு ஃபைன் பவுடரா அரைக்க போறோம் அதுக்கு முன்னாடி இங்க கட் பண்ணி வச்சு உப்புல ஊற வச்சிருக்கிற மாங்காய்க்கு மேல நான் இங்க வந்து தூள் பெருங்காயம் வச்சிருக்கேன் இந்த தூள் பெருங்காயம் நிறைய கம்பெனில கிடைக்குதுங்க உங்களுக்கு எது நீங்க வீட்ல யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணுங்க இந்த தூள் பெருங்காயம் இது கூட பாத்துங்க டீஸ்பூன்ல தான் போடுறேன் இது மாதிரி ஹீப்டு டீஸ்பூன் அதாவது கோபுரம் மாதிரி இருக்கிற இந்த டீஸ்பூன்ல 1 2 ஒரு 2.5 ரெண்டே கால்ல இந்த 2.5 ஸ்பூன் பெருங்காயம் அந்த தூள் பெருங்காயம் இந்த மாங்காய்க்கு மேலே போட்டுருக்கேன் இதை போட்ட பிறகு அதை மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு மேலதான் நம்ம கொதிக்கிற நல்ல எண்ணெயில இந்த தாளிப்பு போட்டு இது மேல கொட்ட போறோம் சோ இது அந்த மாங்காய் மேல போட்டு வச்சிருங்க இப்போ இந்த வெந்தயம் நல்லா கூல் ஆயிடுச்சு இந்த கூலான வெந்தயத்துல ஒரு மிக்சி ஜார்ல இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சுக்கோ இது மாதிரி ஃபைன் பவுடர் அரைஞ்சிருக்கு பாருங்க பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கோ இல்லையா அதுக்கு மேலேயே கொட்டி விட்டுருங்க இந்த ஊர்காலே மேட்டர் வந்து இந்த பெருங்காயமும் இந்த வெந்தயம் பொடி தாங்க வேற ஒண்ணுமே கிடையாது இந்த ஊர்கால சோ இப்போ இது மேல இருக்கட்டும் இப்போ திருப்பி இந்த அடுப்பை பத்த வைங்க அடுப்ப பத்து வச்சு இங்க சுத்தமான நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் இந்த நல்லெண்ணெய ஒரு 75-100 ml ஆயில் அதாவது நல்லெண்ணெய் அதை போட்டு சூடு பண்ணுங்க இந்த சூடு எப்படி இருக்கும்னா கடுகு மெதுவா பொரியற அளவுக்கு சூடு இருக்கணும் அதாவது ரொம்ப பரபரப்பா சீக்கிரமா பொரிய கூடாது கடுகு வந்து மெதுவா பொரியணும் அந்த கடுகு மெதுவா பொரியறதுக்கு நான் இங்க என்ன சூடு பண்ணிட்டு இருக்கேன் இங்க அதே டீஸ்பூன் தான் வச்சிருக்கேன் கடுகு வச்சிருக்கேன் இதுல 1 2 2 மிதமான டீஸ்பூன் அதாவது ஃபுல்லா ஹீப்டு கிடையாது நிக்காது அத முக்கால் வாசி நிக்கிற மாதிரி இருக்கிற டீஸ்பூன்ல 2 டீஸ்பூன் கடுகு இந்த கடுகு பொரிய போடுங்க நல்லா நிதானமா பொரியட்டும் தெரியுது பொரியற சவுண்ட் நின்ன உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணி இங்க நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஹீப்டு டீஸ்பூன் 1 2 3 4 4 ஹீப்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு இந்த எண்ணெயில நல்லா இப்படி ஒரு டாஸ் பண்ணி அந்த கலர் மாறறதுக்கு முன்னாடி இந்த ஊர்காவோட தலையில கொட்டிடுங்க இப்போ அதை கொட்டிட்டு அந்த சூடான எண்ணெய் இந்த பெருங்காயம் அதுக்கப்புறமா அந்த வெந்தய பொடி அது கூடலாம் சேர்ந்து இந்த சூடான எண்ணெய் மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆன பிறகு இது மாதிரி பொறுமையா அந்த மாங்காவை உப்புல ஊறின மாங்காவ இந்த மசாலா ஃபுல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க இதுலேருந்து எடுத்து பேன்ல கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுக்கிறத கூட எடுத்து மாதிரி கொட்டிடுங்க கொட்டிட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே பெருங்காயம் வெந்தயம் அந்த ஸ்மெல் அந்த மிளகாய் தூளுடைய இதெல்லாம் சேர்ந்து பயங்கரமா மணக்கும் வீடே ஏரியாவே மணக்கும் அந்த மாதிரி இது ஒரு பிக்கல் இது
உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா இதை விட ஜாஸ்தி நல்லெண்ணெய் போட்டு வச்சுக்கலாம். எனக்கு மேலே வந்து நல்லெண்ணெய் மிதந்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே அப்புறமா எல்லாம் சொல்வீங்க, என்ன சார் இவ்வளோ எண்ணெய் போட்டீங்க, இவ்வளோ எண்ணெய் போட்டால் ஊறுகாய் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதனால் நான் வந்து கம்மியாக எண்ணெய் போட்டிருக்கேன். எனக்கு எண்ணெய் கொஞ்சம் மேலே மிதக்கிற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். இன்னொரு 50 ml ஆயில் நான் எனக்கு வேண்டிய மாதிரி பண்ணுறதா இருந்தால் இன்னொரு 50 ml ஆயில் ஜாஸ்தி போட்டிருப்பேன். இதில் அந்த மிளகாய் யூஸ் பண்ணலாமா, இந்த காஷ்மீரி சில்லி மட்டும்தான் யூஸ் பண்ணுமா, அதெல்லாம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் அது மட்டும்தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவேன். அதனால தான் இந்த ரெசிபி உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் இது கிடைக்கலனா, இப்போ நான் காஷ்மீரி சில்லி இவ்வளோ பவுடர் போடுறதுல பாதி குவான்டிட்டி வந்து நீங்கள் ரெகுலர் சில்லி பவுடர் போட்டால் போதும், அந்த காரம் கிடச்சிரும். நான் எதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன்னா காரம் கம்மி, கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தயிர் சாதத்தில் கலந்து சாப்பிட்டீங்கன்னு இந்த ஊருக்கா அப்படியே ஆரஞ்சு கலர், காஞ்சிபுரம் பட்டு போடுற கலரும் வரும் தயிர் சாதம். ஸோ அந்த கலருக்காக தான் நான் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். பாருங்க பியூட்டிஃபுல், ஆஹா அப்படியே தக 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 மின்னுது பாருங்க. அவ்வளோதாங்க, மாங்காய் டொக்கு பை மை சகுந்தலா பெரியம்மா, ரெடி ஃபார் யூ. இதை நல்லா சூடாக ஆறின பிறகு இந்த மிக்ஸ் பண்ண ஊருக்காக இது மாதிரி ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு ஏர் டைட் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க, காற்று கூட புகர முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு கண்டெய்னரில் இவனை ரொப்பி சும்மா டைட்டாக அமுக்கி விட்டு மூடியை போட்டு மூடிட்டீங்கன்னா மகனே இவன் நான் 3-4 மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆக மாட்டான் கேரண்டி. ஆனால் ஸ்பூன் போடும்போது மட்டும் ஈரம் இல்லாமல் பார்த்துங்க, ஈரம் போட்டிங்க கதை கந்தல் ஊருக்காக கெட்டு போய்டும். இந்த அரோமா தாங்க இதுக்கு முக்கியம், இந்த ஸ்மெல்லு. இந்த ஸ்மெல்லில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் ஆச்சுன்னா கூட அந்த பூசம் பிடிச்ச ஸ்மெல்லு வந்துடும். அதனால தான் நான் அவ்வளோ வாட்டி சொல்கிறேன், தயவு செஞ்சு இவர் வந்து தண்ணியை மட்டும் தொத்து விட்றாதீங்க. இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டனில் போட்டு நல்லா அமுக்கி விட்டு மூடி மூடியை வச்சு மூடிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் என்ஜாய். ரொம்ப சுலபமாக வீட்டில் பண்ணக்கூடிய இந்த மேங்கோ சீசனில் ஒரு ஃபேன்டாஸ்டிக் மேங்கோ தொக்கு ஈஸியாக பண்ணக்கூடியது. இன்றைக்கி பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு நாளைக்கு சாப்பிடுங்க, ஒரு நாள் வச்சுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அந்த வெந்தயம் அந்த உப்பு இது ரெண்டுமே அந்த மாங்காய் இழுத்துக்கணும். ஸோ அந்த வெந்தயம் இழுத்துக்கினா அந்த கசப்பு கம்மியாயிடும். இப்போவே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு இருக்கும். ஸோ அந்த மாங்காய்க்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் வெளியில் வச்சுருங்க இந்த மாதிரி கண்டெய்னரை போட்டு அந்த அதெல்லாம் இழுத்துக்கும். அதுக்கப்புறமா மறுநாள்லேருந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒரு 3-4 மாதத்துக்கு கெட்டு போகாது. உங்கள் வீட்லையும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு என் பெரியமாவோட ரெசிபி உங்கள் வீட்லையும் இனி வரும் காலங்களில் வாழணும்னு நம்புகிறேன். ஸோ என் இதயம் தொட்ட சமையலில் இது போல் பல ரெசிபிஸ் உங்களுக்காக வாரத்தில் 2 வீடியோ கண்டிப்பாக என்கிட்ட உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சமைச்சு போடுங்க, சந்தோஷமாக இருங்க, கற்றுக் கொடுங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும்.